ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ நவக்கரக தேவதாப்பியோ நமோ நமக, ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், சர்வேஸ்வரி சரணம், லோகமத சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இப்பொழுது ஜோதிடத்திலே சிறிய சிறிய நல்ல நுணுக்கமான கருத்துக்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். அனைவரும், அதாவது உங்கள் வீட்டில் வந்து நெல்லிக்காய் எப்பவுமே இருக்கணும். அப்போ நெல்லிக்காயை வாங்க, அதாவது வந்து நெல்லிக்காய் தோட்டம் இருந்தால் தான் நெல்லிக்காய் வரும் அப்படின்னலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். காஞ்ச நெல்லிக்காய் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். சும்மா ஒரு 100 கிராம் வாங்கி அதை வந்து ஒரு சாமி ரூமில் வந்து ஒரு, அதாவது வந்து யூசன் த்ரோ கப்பில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அல்லது ஊறுகாயாகவும் வச்சுக்கலாம், வத்தலாகவும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து லட்சுமி கடாசம் நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இந்த நெல்லிக்காய்க்கு உண்டு. நெல்லிக்காய் வந்து நீங்கள் வந்து வசதி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, நெல்லிக்காய் வட்டலாகவும் வாங்கி வச்சுக்கலாம், ஊறுகாயாகவும் வாங்கி வச்சுக்கலாம். அதை வந்து வாங்கி பூஜை ரூமில் வந்து சும்மா ஒரு இதில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். வாழ்க்கையில் எதையுமே வந்து விட்டு வைக்கக்கூடாது, எல்லாம் பெரியோர்கள் கண்டுபிடித்து வைத்துட்டு போயிருக்கிறார்கள். சரி, சுடுதண்ணி வந்து என்னைக்கு குளிக்கக்கூடாது, அமாவாசை அன்னைக்கு சுடுதண்ணி குளிக்கக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சுடுதண்ணியில் குளிக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பொங்கல் தைப்பொங்கல் வர அன்னைக்கு சுடுதண்ணியில் குளிக்கக்கூடாது. பிறப்பு இறப்புகளால் ஏற்படும் தீட்டு காலங்கள் ஆகியவற்றின் போது சுடுதண்ணியில் குளிக்கக்கூடாது என நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதே மாதிரி வந்து உதய காலத்தில், சூரிய உதய காலத்தில் திதி தோஷம் கிடையாது. மத்தியானம் நடுப்பகலில், அதாவது 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள நட்சத்திர தோஷம் கிடையாது. அஸ்தமன வேளையிலே லக்ன தோஷம் கிடையாது. இரவுக்கு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை வந்து தோஷம் கிடையாது இரவுக்கு. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாமே நல்லா இது பண்ணணும்னு சொல்லி, அதாவது வந்து அடுத்த ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு இது. மங்கையர்கள் கவனத்திற்கு சின்ன ஒரு முக்கிய குறிப்புகள். அதாவது வந்து பெண்கள் கணவரோடு இருக்கும்போது மல்லிகைப்பூ முல்லைப்பூக்களைத்தான் தலையில் வைக்க வேண்டும். கனகாம்பரம் நீலாம்பரம் போன்ற பூக்களை வைக்கக்கூடாது. பெண்கள் ஸ்நானம் செய்யும்போது முகத்திற்கு அவசியம் மஞ்சள் பூச வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் அவசியம் மூக்குத்தி அணிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாய் கல்வாழை விசிறி போன்ற மூக்குத்தி அணிவது விசேஷ சக்தி வாய்ந்ததாகும். ஒவ்வொரு பெண்ணும் காலில் பெருவிரலுக்கு அடுத்தவர்களில் வெள்ளியில் மெட்டி அணிய வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் மாத விளக்கின் போது தலையில் பூ வைக்கக்கூடாது, சமையல் அறைக்குள் போகக்கூடாது, யாருக்கும் உணவு படைக்கவும் கூடாது. திருமணமான பெண்கள் இரவு நேரத்தில் கருப்பு, இரத்த சிவப்பு, கடல் நீளம் ஆகிய நிறம் கொண்ட சீலைகளை உடுத்தக்கூடாது. வெளிரிய வண்ணம் கொண்ட சீலைகளையே உடுத்த வேண்டும். திருமணமான பெண் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே குளித்துவிட்டு கணவன் தூங்கி கொண்டிருக்கும் போதே அவர் முகத்தரில் முகத்தை கொண்டு சென்று இதோ பாருங்கள் என்று கூறி எழுப்பி தன் முகத்தில் விழிக்கும்படி செய்ய வேண்டும். அப்புறம் ஒவ்வொரு குடும்பத்தில், இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு குடும்பத்தில் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் விளக்கேற்றி உப்பு பாத்திரத்தை வைத்து அதன் அடியில் பழைய செப்பு காசு ஒன்றை வைத்து கடையிலிருந்து உப்பு வாங்கி வந்து அதில் கொட்டி வழிபட்டால் குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் உண்டாகும். இவ்வாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டிலே மகாலட்சுமி தாண்டவம் ஆடுவியர். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. மூன்றாம் பிறை தரிசனம். ஏன் மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்க்குறாங்க? ஒவ்வொரு அமாவாசைக்கும் 3வது நாள் சந்திரனை தரிசிப்பதே 3வது பிறை தரிசனமாகும். 3வது பிறை தரிசனம் போது கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாய் 3 முறை சுற்றி தரிசிக்க வேண்டும். சும்மா நிலவை பார்த்து ஜாமி கும்பிடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணால் தான் காசு வரும். இவ்வாறு தம்பதிகள் சகிதமாய் சுற்றுவது காலச்சிறந்ததாகும். பெண்கள் தங்கள் மாங்கல்யத்தை 3வது பிறையில் காட்டி வழிபடுவது மிக சிறப்பாகும். அப்போ கணவனுக்கு வந்து தீமைகள் வராது. ஒவ்வொருவரும் தம் ஆயுளில் செய்ய வேண்டிய முக்கிய கடமைகளில் இதுவும் ஒன்றாகும். ஆகவே நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். உங்கள் குடும்பம் மற்றும் உங்கள் உற்றார் உறவினர்
மற்றும் உங்கள் நண்பர்கள் அனைவரும் நலமாக வாழ வேண்டி தங்க தண்டபாணியை வணங்கி நன்றி, வணக்கம்.